நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதிலேஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தென்காசி மாவட்டம் தெற்கு கடையத்தை சேர்ந்தவர் தான் ஹரிராம் இவருக்கு முப்பிடாதி சக்தி என்ற மனைவியும் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் ஹரிராம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தனது மனைவியின் நடத்தியில் சந்தேகப்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார் அவரது மனைவியான முப்புடாதி சக்தி கடையம் காவல் நிலையம் எதிரே உள்ள குடியிருப்பில் வீடு எடுத்து தங்கியுள்ளார் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு கடையம் காவல் நிலையத்தில் பணி செய்த காவலரான தட்சிணாமூர்த்திக்கும் முப்புடா சக்திக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பழக்கத்தின் காரணமாகவே கணவரான ஹரிராம் முப்புடாதி சக்தியை பிரிந்து வாழ்ந்து வந்தார் என்கிறார்கள் அக்கம்பக்கத்தினர் முப்புடாதி சக்திக்கு காவலரான தட்சிணாமூர்த்தி மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை செலவுக்காக கொடுத்து வந்துள்ளார் அதுவே லட்சக்கணக்கில் இப்போது தேரும் என்றும் கூறுகிறார்கள் இந்நிலையில்தான் முப்பிடாதி சக்திக்கும் வேறு ஒரு ஆணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த நபர் அடிக்கடி முப்பிடாதி சக்தியின் வீட்டுக்கு வருவதாகவும் தட்சிணாமூர்த்திக்கு தகவலும் கிடைத்துள்ளது மேலும் அந்த நபரும் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவருக்கும் முப்பிடாதி சக்திக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது என்று எவரோ தட்சிணாமூர்த்தியிடம் கிளப்பிவிட அதை கேட்டு அதிர்ந்துள்ளார் தட்சிணாமூர்த்தி இதையடுத்து அவர் தனது தாய் மனைவி ஆகியோரிடம் முப்புடாதி சக்தியை இரண்டாம் தாரமாக தான் திருமணம் செய்ய விரும்புவதாகவும் கூறியுள்ளார் அவர்களும் ஒப்புதல் அளிக்கவே முப்புடாதி சக்தியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள விரும்பியுள்ளார் தொடர்ந்து முப்புடாதி சக்தியிடம் பேசிய தட்சிணாமூர்த்தியின் தாய் உன் குழந்தைகளை விட்டுவிட்டு வா என் மகனுடன் சேர்ந்து வாழ வேல் கல்யாணம் செய்து கொள் என்றும் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் ஞாயிற்றுக்கிழமை அன்று குறிப்பிட்ட அந்த கள்ளக்காதலன் முப்புடா சக்திக்கு வீட்டுக்கு வந்து தனிமையில் இருந்துள்ளார் அந்த தகவல் முன்னாள் காதல் காதலரான காவலரான தட்சிணாமூர்த்திக்கும் கிடைத்துள்ளது இதனால் கோபமடைந்த தட்சிணாமூர்த்தி யூனிஃபார்ம் அணிந்த நிலையிலேயே மலைக்கோட்டும் மலைக்கோட்டும் அணிந்து கொண்டு வீரவண்ணல்லூரிலிருந்து கடையம் காவல் நிலையம் அருகே உள்ள முப்படாதி சக்தியின் வீட்டுக்குள் வந்துள்ளார் ஆனால் அவர் தேடி வந்த அந்த ஆண் நம்பரோ அந்த சமயத்தில் அங்கு இல்லை இதனால் இது குறித்து முப்படாதி சக்தியிடம் விசாரித்துள்ளார் தட்சிணாமூர்த்தி அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில்தான் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தட்சிணாமூர்த்தி முப்படாதி சக்தியின் தலைப்பகுதி காது ஆகிய பகுதிகளில் குத்தியுள்ளார் இதனால் இரத்த காயத்துடன் மயங்கிய நிலையில் கீழே விழுந்துள்ளார் முப்படாதி சக்தி இதையடுத்து அச்சத்தில் தட்சிணாமூர்த்தி உள்ள தான் பணிபுரிந்த காவல் நிலையத்திற்குள் ஓடியுள்ளார் பெண்ணின் அடல் சத்தம் கேட்டு வீட்டின் அருகில் இருந்தவர்கள் ஓடிச் சென்று பார்த்தபோது இரத்த காயங்களுடன் முப்படாதி சக்தி கிடந்துள்ளார் அந்த நேரம் வீட்டுக்கு சாமான்கள் வாங்க வெளியே சென்று அவரது தாயார் விஜயாவும் வந்துள்ளார் தன் மகள் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்ட அவர் உடனடியாக எதிர்ப்புறமுள்ள காவல் நிலையத்திலும் தகவல் கூறியுள்ளார் இதை கேட்டு காவலர்கள் விரைந்து வந்து பார்த்துள்ளனர் தொடர்ந்து முப்பராதி சக்தியை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனு அனுப்பியும் வைத்தனர் அங்கு அவருக்கு பத்து தையல்கள் தலை காது பகுதிகளில் போடப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது அதே நேரம் அங்கிருந்து தப்பிச் சென்ற காவலரான தட்சிணாமூர்த்தி கடையம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இது தென்காசி மாவட்டத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க